அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நாளைய தினம் அபூர்வமான நீல நிற பௌர்ணமி தோன்றும் நாள். நீங்கள் நினைத்தது அப்படியே நடக்க மிகவும் எளிமையான வழி. எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ இதுல கிடையாதுங்க. நாளைய தினத்தை தவறவிட்டால் 14 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். 2037 தாங்க இன்னொரு சூப்பர் ப்ளூ மூன் டே நமக்கு கிடைக்கும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ், இந்த அற்புதமான நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, நாம் நினைத்ததை அப்படியே நடத்தி வைக்கக்கூடிய மிகவுமே எளிமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இந்த சூப்பர் ப்ளூ மூன் பற்றி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேங்க. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமிகள், அதாவது ஆகஸ்ட் மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி மற்றும் நாளைய தினம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி 2 நாட்களும் பௌர்ணமிகள் வருது. மேலும் இந்த பௌர்ணமி நிலவு பூமிக்கு மிகவும் அருகாமையில் வருவதனால அந்த நிலவினுடைய ஒளியும் பிரகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் நிலவினுடைய அளவு சைஸ் பார்த்தோம்னா சராசரியை விட சில மடங்கு பெரிதாக தெரியும். நீல நிற நிலவுன்னு இதை நம்ம சொல்வதற்கான காரணம், பூமிக்கு கொஞ்சம் அருகாமையில் இந்த நிலவு வரும்பொழுது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சில துகள்களால் இந்த நிலவு லைட் ப்ளூ ஷேட்ல மெல்லிய நீல நிறத்தில் நமக்கு காட்சியளிக்கும். அடுத்த சூப்பர் ப்ளூ மூன் டே 2037 ஜனவரி மாதத்தில் வருதுங்க. இந்த சூப்பர் ப்ளூ மூனுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, ஜோதிட ரீதியாக சந்திரனுடைய காரகத்துவம் மனது. அதனால தாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனை மனோகாரகன், மனது காரகன்னு அழைப்பது வழக்கம். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருந்தால் அவருடைய மனம் ஸ்டேபிளா ஒரு நிலையில் இருக்காது. முடிவெடுப்பதில் குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல சந்திரனுடைய எண் நம்பர் பார்த்தோம்னா 2, 2, 11, 20 மற்றும் 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதிக்க எண் 2. இப்ப நம்ம பார்த்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது. ஸ்திரமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுல இவங்க கிட்ட சில தடுமாற்றங்கள் இருக்கும். காலையில ஒரு முடிவு எடுப்பாங்க, மதியம் அந்த முடிவை மாத்திப்பாங்க. கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகள் அல்லது எதிர்காலத்துல நடக்க போற நிகழ்ச்சிகளை மனதுக்குள்ள போட்டு ரொம்ப ஆழமா யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதீதமான கற்பனை சக்தியும் இவங்க கிட்ட இருக்கும். நிஜத்தில் வாழ்வதை காட்டிலும் எப்பவுமே கற்பனையிலேயே தான் இருப்பாங்க. இந்த 2, 11, 20 மற்றும் 29 இந்த தேதிகளில் பிறந்தவங்க கிட்ட இந்த கேரக்டர் கட்டாயமாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட நீங்க விசாரிச்சு பாருங்க. இந்த அதீதமான கற்பனையில் இவங்க வாழ்வதற்கான காரணம் சந்திர பகவான் தாங்க. எப்பவுமே நம் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்து விட்டதாக அல்லது நடந்து கொண்டிருப்பதாக தீவிரமாக அதை நம்ம கற்பனை செய்யணும், உணரணும். அப்படி செய்யும் பொழுது அந்த விஷயம் நம் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்தே தீரும். இதை தாங்க எத்பாவம் தத்பவத்தின்னு சொல்லியிருக்காங்க. எதை நம்ம பாவனை செய்கிறோமோ, உணர்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அந்த பாவனையை நாம் செய்வதற்கு, அதை நாம் ஆழமாக உண்மையாக உணர்வதற்கு சந்திர பகவானுடைய ஆற்றல் நமக்கு பரிபூரணமாக தேவை. சந்திரனுடைய ஆற்றல் இருந்தாலே நம்முடைய மனம் வலிமை பெறும். எண்ணிய எண்ணியாங்க இதுவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. நம்முடைய மனம் ஒரு விஷயத்தை திண்ணமாக உறுதியாக நினைத்து கொண்டிருந்தால் அந்த விஷயத்தை நினைத்தபடியே நம்மால் அடைய முடியும்னு இதற்கான பொருள். அந்த உறுதியான மன வலிமையை தரக்கூடிய சந்திர பகவான் நாளைய தினம் முழு நிலவாக, அதுவும் பூமிக்கு மிகவும் அருகாமையில் வருவதனால இந்த அற்புதமான பௌர்ணமி நேரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க. மன ஒருநிலைப்பாட்டுடன் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்கள் நினைத்த விஷயம் அப்படியே நடக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கம் அப்படின்றது வழி. சோ அந்த வழியை சந்திர பகவான் நமக்கு கொடுப்பார். இந்த சிம்பிளான மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இன்ஸ்டாகிராம்ல இப்ப நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு பதிவை நம்ம தொடரலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு பேப்பர் மற்றும் பென் இருந்தாலே போதும். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, வர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க எங்க இருந்தாலும் அங்கிருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பௌர்ணமியை முன்னிட்டு வழக்கமாக நீங்க பூஜைகள் செய்யறவங்களாக இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. டைமிங்ஸ் பார்த்தோம்னா நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2023 புதன்கிழமை மாலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. நிறைய கோரிக்கைகளை வைக்க கூடாதுங்க. உங்களுடைய நியாயமான கோரிக்கை அல்லது தேவை எதுவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கலாம். குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. நம்முடைய கோரிக்கையை எழுதுவதற்கு பிளாக் கலர் பென், கருப்பு நிறத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எந்த நிறத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ப்ளூ கலர், ரெட் கலர் அல்லது கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதை போல நீங்க எழுதணும். தமிழ்ல மட்டும்தான் எழுதணும்னு கிடையாதுங்க. எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். ரூல்டு, அன்ரூல்டுன்னு எந்த பேப்பர் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் நீங்க கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதை போல அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதை போல 27 முறை 27 times நீங்க எழுதணும். சில உதாரணங்கள் நான் சொல்றேங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு வேணும்னா 5 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியுடன் நான் பெற்றுவிட்டேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியுடன் நான் பெறுகிறேன், இப்படி நீங்க எழுதணும். எப்படி எழுதக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் எனக்கு வேண்டும், 5 லட்சம் ரூபாயை நான் பெறப்போகிறேன், 5 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைக்கணும், இப்படி எழுதக்கூடாதுங்க. வேண்டும், கிடைக்கணும், பெறப்போகிறேன் இது போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த கூடாது. அதே போல கடன் பிரச்சனை மற்றும் அடகு வைத்த பொருட்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க கடன் தீர்ந்து விட்டது, அடகு வைத்த நகையை மீட்டு விட்டேன், இப்படி எழுதக்கூடாதுங்க. கடன், அடகு இது போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதற்கு பதிலாக அந்த கடன் பிரச்சனை தீரணும் அல்லது அடகு வைத்த பொருளை மீட்கணும்னா எவ்வளவு பணம் உங்களுக்கு வேண்டுமோ அந்த பணத்தை பெறுவதாக அல்லது பெற்றுவிட்டதாக நீங்க எழுதணும். கடன், அடகுன்ற வார்த்தைக்கு பதிலாக பணம் அப்படின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. உத்தியோகத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல சம்பளத்துடன் பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைத்து விட்டது, இப்படி நீங்க எழுதுங்க. திருமண தடை இருக்கிறவங்க மனதிற்கு பிடித்த வரன் எனக்கு அமைந்து விட்டது அல்லது மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது, இப்படி நீங்க எழுதுங்க. ரொம்ப பெரிய வாக்கியங்களாக எழுதாதீங்க. சிம்பிளா சின்ன சென்டென்ஸா நீங்க எழுதுங்க. 27 முறை இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். பேப்பருடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அல்லது இன்னொரு பேப்பர் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எழுதின அந்த பேப்பரை சேஃப்டியா ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. பீரோக்குள்ள அல்லது ஷெல்ஃப்ல வர்க் பண்ற இடத்துலன்னு எங்க வேணாலும் அந்த பேப்பரை நீங்க வைக்கலாம். ஆனால் வேற யாரும் அதை எடுத்து படிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை பார்த்தால் தவறு கிடையாதுங்க. வெளியாட்கள் யாரும் அதை படிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. 27 முறை நம்ம எழுதுவதற்கான காரணம் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. சந்திர பகவான் தினமும் ஒரு நட்சத்திரத்துடன் இருப்பார். சோ 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த கோரிக்கையை நீங்க எழுதும் பொழுது உண்மையிலேயே அந்த கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறிட்டா நீங்க எவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையோட அந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயமே இதுதாங்க. சோ இதை எழுதுவதனால உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும்னு நீங்க நினைக்காதீங்க. அட் பிரசன்ட் ரைட் நவ் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிடுச்சு. ஸோ நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இந்த வாக்கியத்தை எழுதுறீங்க. இந்த மனநிலை தாங்க இருக்கணும். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க எரிக்கலாம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.